ஹலோ ஹாய், வெல்கம் டு ஸ்கூல் எக்கனாமிக்ஸ். இன்னைக்கு கிளாஸ் 11 எக்கனாமிக்ஸோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் டெஃபினேஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் ரெண்டு டெஃபினேஷன்ஸ் பார்த்தோம். இன்னைக்கு மீதி இருக்கிற அடுத்த ரெண்டு டெஃபினேஷன்ஸை பார்ப்போம். ஸோ போன வீடியோவில் ஆடம் ஸ்மித்தோட வெல்த் டெஃபினேஷன், ஆல்ஃப்ரெட் மார்ஷலோட வெல்ஃபேர் டெஃபினேஷன் பார்த்தோம். இப்போ லைனல் ராபின்ஸோட ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷனும் பால் சாமர்சனோட க்ரோத் டெஃபினேஷனும் பார்க்க போகிறோம். ஸோ லைனல் ராபின்ஸ் அதே ஸ்கேர்சிட்டி டெஃபினேஷன், லைனல் ராபின்ஸ் ஃபோட்டோ. ஸோ அவருடைய டைம் பீரியட் பார்த்தாக்க 1898 டு 1984 தான் அவர் வாழ்ந்த டைம் பீரியட். ஸோ அவர் வந்துட்டு நியூ ஏஜ் எக்கானமிஸ்ட்னு சொல்கிறாங்க. ஸோ என்னன்னாக்கா நியோ கிளாசிக்கல், அதுக்கு அடுத்து வந்த டைம் பீரியட். இப்போ பார்த்தாக்கா இது வந்துட்டு அரௌண்ட் 20th செஞ்சுரி அந்த டைம் பீரியட் தான் அது. அதாவது என்னன்னாக்கா 1900. ஸோ அது வந்துட்டு அந்த டைம் பீரியட். ஸோ நியூ ஏஜ் எக்கானமிஸ்ட்னு சொல்கிறாங்க. இவர் வந்து ஒரு பிரிட்டிஷ் எக்கானமிஸ்ட். ஸோ லைனல் ராபின்ஸ் வந்துட்டு ஏன் எஸ்ஏ ஆன் தி நேச்சர் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சயின்ஸ் அப்படிங்கிற புக்கை 1932 எழுதினாரு. அதுல வந்துட்டு எக்கனாமிக்ஸ்னா என்னன்னு அவர் ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ அவர் என்ன டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னாக்க, எக்கனாமிக்ஸ் இஸ் அ சயின்ஸ் விச் ஸ்டடிஸ் ஹியூமன் பிஹேவியர் அஸ் அ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எண்ட்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ் மீன்ஸ் விச் ஹவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதுதான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு லைனல் ராபின்ஸ் சொல்கிறாரு. ஸோ எக்கனாமிக்ஸ் பொறுத்தவரைக்கும் எண்டு அப்படின்னாக்க வந்துட்டு அந்த லிட்ரலாக எண்டுங்கிறது முடிவு அது இல்லை. எக்கனாமிக்ஸில் வந்துட்டு எண்டுங்கிறதுக்கு வந்துட்டு வேற மீனிங் இருக்குது. ஸோ இதில் என்னன்னாக்க ஹியூமன் வாண்ட்ஸ், ஸோ ஹியூமன் வாண்ட்ஸ் அவங்களுடைய தேவைகள் நீட் ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் சொல்கிறது தான் இதை வந்துட்டு தான் வந்துட்டு எண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஜென்ரலாக ஹியூமன் வாண்ட்ஸ் தான் வந்துட்டு எண்ட்ஸ்னு எக்கனாமிக்ஸில் சொல்லுவாங்க. ஸோ வந்துட்டு இந்த டெஃபினேஷன் வந்துட்டு அதோட மெயின் ஃபியூச்சர்ஸ் என்னன்னு பார்த்தாக்க, ஹியூமன் பீயிங்ஸ் ஹாவ் அன்லிமிட்டட் நம்பர் ஆஃப் வாண்ட்ஸ். ஹியூமன் பீயிங்க்கு வந்துட்டு ஒரு ஒரு இவ்வளோதான் தேவைன்னு வந்து இல்லை. ஸோ அது வந்து அன்லிமிட்டடாக வந்துட்டு நிறைய தேவைகள் வந்து இருக்குது. ஆனால் ரிசோர்ஸஸ் ஆர் மீன்ஸ் மீன்ஸ்னா என்னன்னாக்கா ரிசோர்ஸஸ். ஸோ எதை வச்சு நம்மளுடைய தேவைகள் நம்ம பூர்த்தி செஞ்சுக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து மீன்ஸ்னு சொல்கிறோம். அந்த மீன்ஸ் வந்து பார்த்தாக்கா ஸ்கேர்ஸாக இருக்குது. ஸ்கேர்ஸ்னாக்க பற்றாக்குறை கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுடைய அளவுக்கு அதிகமான அன்லிமிட்டட் வாண்ட்ஸை பூர்த்தி செய்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் வந்துட்டு ஷேர் இருக்குது அப்படின்னு சொல்ல வராரு. ஸோ இந்த ரெண்டுக்கும் இருக்கிற அந்த அன்லிமிட்டடான வான்ஸுக்கும் லிமிட்டடான மீன்ஸுக்கும் இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் இதை பற்றி இது இந்த ரிலேஷன்ஷிப் இதில் வந்துட்டு ஹியூமன் பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு படிக்கிறது தான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் அப்படின்னு லைனல் ராபின்ஸ் சொல்கிறாரு. ஸோ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, ஒரு பொருளுடைய ஸ்கேர்சிட்டி அப்படிங்கிறது வந்துட்டு அதனுடைய டிமாண்ட் அதை கம்பேர் பண்ணி தான் வந்துட்டு அந்த பொருள் வந்து ஸ்கேர்ஸாக இருக்குதா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ இது இந்த அளவுக்கு இருந்தால் இது வந்துட்டு பற்றாக்குறையாக இருக்குது, இந்த அளவுக்கு இருந்தாக்கா அது வந்து இல்லை பற்றாக்குறை இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த அவங்கவுங்களுடைய தேவையை பொறுத்து தான் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தாக்கா இப்போ நம்ம கண்ட்ரியில் வந்துட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 tons அரிசி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இவ்வளோ அரிசி அப்படியே மழை மாதிரி குமிஞ்சிருக்குது அப்படின்னாக்கா இவ்வளோ அரிசி இருக்குது பரவாயில்ல அப்படின்னு அது சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளோட நாட்டுக்கு தேவை கிட்டத்தட்ட ஒரு 1000 tons அரிசி தேவைப்படுது அப்படின்னா கந்தத்தில் 500 tons அரிசியாக இருந்தாலும் அது வந்துட்டு பற்றாக்குறை தான். ஸோ அந்த தேவையின் அடிப்படையில் தான் ஒரு பொருளுடைய ஸ்கேர்சிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒரு ஃபேமிலி இன்னொன்று எக்ஸாம்பிள் பார்த்தாக்க, ஒரு ஃபேமிலின்னு நம்ம எடுத்துக்கிட்டாக்க ஒரு 5 பேர் இருக்கிற ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்க, அவங்க 15,000-15,000 ரூபா சேலரி வாங்குறாங்க அப்படின்னாக்கா அது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு அவங்களோட எல்லா செலவு சாப்பாடு வீட்டு செலவு எல்லாத்தையுமே வந்துட்டு சரி அதுக்காக இந்த சம்பளம் வந்து பத்தாது.
பட் அதே நேரத்தில் ஒரு ரெண்டு பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்க இந்த 15,000 சம்பளம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ அந்த தேவையின் அடிப்படையில் தான் வந்துட்டு அந்த ஸ்கேர்சிட்டி இருக்குது. ஸோ 5 பேர் இருக்காங்கனாக்கா அந்த இடத்துல அது வந்து ஸ்கேர்சிட்டி ஆகுது. பட் அதே நேரத்தில் 2 பேர் இருக்கும்போதுட்டு அதே அளவு சம்பளம் வந்துட்டு மேனேஜ் பண்ண முடியுது. ஸோ அந்த தேவையின் அடிப்படையில் தான் ஸ்கேர்சிட்டி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்கேர்ஸ் மீன்ஸ் ஆர் கேப்பபிள் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். என்னன்னாக்கா முக்கியமானது இந்த பற்றாக்குறையான இந்த ரிசோர்ஸஸ் இந்த மீன்ஸ் இது என்னன்னாக்கா அதுக்கு வந்துட்டு ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் இருக்கு தான். அதை வந்துட்டு வேறு வேறு விஷயங்களுக்கு பயன்படுத்த முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மணி வச்சு இந்த 15,000 இருக்குதுன்னு ஒரு ஃபேமிலியில் வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த மணி வச்சுட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் நிறைய யூசஸ் இருக்குது. ஸோ சாப்பாடு, எஜுகேஷன், ஸ்கூல் ஃபீஸு, ஹெல்த்து, இந்த மாதிரி ரெண்ட்டு, வாடகை, இந்த மாதிரி வந்துட்டு அந்த அதுக்கே வந்துட்டு நிறைய தேவை பயன்பாடு வந்துட்டு இருக்குது அந்த மணிக்கு. ஸோ அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா இண்டிவிஜுவல் வந்துட்டு அவங்களுடைய தேவைகளை வந்துட்டு கிரேட் பண்ணுவாங்க. இதில் எது ரொம்ப முக்கியமானதோ அதுக்கு தான் வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த பணத்தை செலவு பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய தேவைகளை வந்துட்டு அவங்க எது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அதை பார்த்துட்டு அதுக்கு வந்துட்டு செலவு பண்ணுவாங்க. ஸோ இது மூலமாக என்ன சொல்ல வராருனாக்க எக்கனாமிக்ஸ் வந்துட்டு ஒரு சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்ல வராரு. பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் எது ரொம்ப அர்ஜென்ட்டோ அதை தானே அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தை நம்ம செய்கிறோம், அந்த ரிசோர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் இதை வந்துட்டு சயின்ஸ் ஆஃப் சாய்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அடுத்து இதுதான் வந்துட்டு அந்த டெஃபினிஷனுடைய மேஜர் ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த டெஃபினிஷனுக்கு வந்துட்டு நிறைய கிரிட்டிசிசம் இருக்குது. அது என்னன்னு பார்த்தாக்க அவர் வந்து அந்த ஹியூமன் வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணுற குட்ஸ் எது, இதெல்லாம் ஹியூமன் வெல்ஃபேர் ப்ரொமோட் பண்ணாது அப்படின்னு எந்த டிஸ்டிங்ஷனும் எதையுமே வந்துட்டு அவர் பிரிச்சியே சொல்லலை. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தாக்க ரைஸ், ஆல்கஹாலிக் ட்ரிங்க் ரெண்டுமே இருக்குது. ரெண்டுமே நம்ம வந்து ஸ்கேர்ஸ் ரிசோர்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஆனால் ரைஸ் வந்துட்டு என்னன்னாக்கா ஹியூமன் வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணுது, ஆனால் ஆல்கஹாலிக் ட்ரிங்க் வந்துட்டு வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணாது. பட் ஆனால் அவர் வந்துட்டு இது வந்துட்டு ப்ரொமோட் பண்ணாது. ஸோ இதை வந்து எக்கனாமிக்ஸ் இல்லை அந்த மாதிரிலாம் அவர் சொல்லலை. எதுவாக இருந்தால் என்ன, அவங்க அந்த ஸ்கேர்ஸ் மீனை யூஸ் பண்ணி அவங்களுடைய தேவைகளை அவங்க வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கிறாங்களா, ஸோ அது எக்கனாமிக்ஸ் தான். அந்த மாதிரி அவர் ஜென்ரலாக சொல்லிட்டார். ஸோ இன்னும் என்ன சொல்ல வராருனாக்க எக்கனாமிக்ஸை வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருனாக்கா இட்ஸ் நியூட்ரல் பிட்வீன் என்ஸ். இந்த மாதிரி அது வந்துட்டு வெல்ஃபேரை ப்ரொமோட் பண்ணும் ப்ரொமோட் பண்ணாது அப்படிலாம் பார்க்காம அந்த இடத்துல எக்கனாமிக்ஸ்ங்கிறது ஒரு நியூட்ரலான இடத்துக்கு இருக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இதை வந்துட்டு ஒரு கிரிட்டிசிசமாக வந்துட்டு சொல்கிறாங்க. அடுத்த கிரிட்டிசிசம் என்னன்னாக்க எக்கனாமிக்ஸ் அவர் வந்துட்டு என்னன்னாக்கா மைக்ரோ ஆஸ்பெக்ட் அதுதான் வந்துட்டு அவர் மெயினாக ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறாரு. பட் ஆனால் எக்கனாமிக்ஸுங்கிறது வந்துட்டு மேக்ரோ எக்கனாமிக் லெவல்லையும் எப்படின்னாக்கா எப்படி நேஷ்னல் இன்கம் வந்து ஜெனரேட் ஆகுது இதை பற்றி படிக்கிறதும் வந்து எக்கனாமிக்ஸ் தான். பட் ஆனால் அவர் அதை பற்றிலாம் சொல்லாமல் மெயினாக பார்த்தாக்க என்னது ரிசோர்ஸ் அலோகேஷன் அதை பற்றி மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது தான் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு அவர் வந்துட்டு ரெடியூசஸ் எக்கனாமிக்ஸ். எக்கனாமிக்ஸுங்கிற அதோட ஸ்கோப்பே வந்து அவர் வந்து வெறும் ரிசோர்ஸ் அலோகேஷன் பற்றி தான் எக்கனாமிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவர் குறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து இன்னொரு கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. அடுத்து ராபின்ஸோட டெஃபினிஷன் வந்து பார்த்தாக்க எக்கனாமிக் க்ரோத் டெவலப்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு அது வந்து கவர் பண்ணவே இல்லை, அதை பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. எப்படின்னாக்கா வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்ககிட்ட ரிசோர்ஸ் எவ்வளோ இருக்குது, இந்த ரிசோர்ஸை நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம் இவ்வளோ தான் அவர் சொல்கிறாரே தவிர ஃப்யூச்சரில் நம்மளுடைய க்ரோத் எப்படி இருக்கும், அது 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 அந்த தேவை எப்படி இருக்கும் அதை பற்றிலாம் அவர் வந்துட்டு கொண்டு வரவே இல்லை. ஸோ இது வந்துட்டு இன்னொரு கிரிட்டிசிசமாக சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு லயனல் ராபின்ஸுடைய ஸ்கேர்சிட்டி டெஃபினிஷன் ஆஃப் எக்கனாமிக்ஸ், அப்புறம் அதனுடைய கிரிட்டிசிசம். ஸோ அடுத்து
growth definition இது வந்து பால் சாமுவல்சன் சொன்னது சாமுவல்சன் போட்டோ சாமுவல்சனோட டைம் பீரியட் பார்த்தாக்க 1915 டு 2009 ஸோ இப்போதான் ஒரு 10 இயர்ஸ் பேக் தான் வந்து இறந்துருக்கிறாரு ஸோ நம்ம மாடர்ன் ஏஜ் கரண்ட் டைம் பீரியட் சாமுவல்சன் வந்துட்டு அவர் வந்துட்டு அமெரிக்கன் எக்கானமிஸ்ட் இதுக்கு முன்னாடி பார்த்தவங்க மூணு பேருமே வந்து பிரிட்டிஷ் பிரிட்டன் எக்கானமிஸ்ட் இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அமெரிக்கன் எக்கானமிஸ்ட் இன்னும் என்ன சொல்றாங்கன்னாக்க இவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்துட்டு டு வின் நோபல் பிரைஸ் இன் எக்கனாமிக்ஸ்ன்னு சொல்றாங்க அதையும் வந்து சொல்றாங்க 1970ல இவர் வந்துட்டு எக்கனாமிக்ஸ்ல நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கிறாரு அவர் வந்துட்டு 1948ல வந்துட்டு என் இன்ட்ராடிக்டரி அனாலிசிஸ் அப்படிங்கிற புக் எழுதியிருக்கிறாரு ஸோ அதில் வந்துட்டு அவர் வந்துட்டு எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருக்கிறாரு ஸோ இதுதான் ரொம்ப பெரிய டெஃபினிஷன் என்னன்னு பார்த்தாக்க தி ஸ்டடி ஆஃப் ஹவு மென் அண்ட் சொசைட்டி சூஸ் வித் ஆர் வித்தவுட் தி யூஸ் ஆஃப் மணி டு எம்ப்ளாய் ஸ்கேர்ஸ் ப்ரொடக்டிவ் ரிசோர்சஸ் விச் குட் ஹாவ் ஆல்டர்னேட்டிவ் யூசஸ் to produce various commodities over time and distribute them for consumption now and in the future among various people and groups of society கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு உள்ள கொண்டு வந்துட்டாரு இப்போ எக்கனாமிக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க அதுல என்னென்ன நம்ம படிப்போமோ அது எல்லாத்தையுமே இதுக்குள்ள வந்துட்டு அவர் கொண்டு வந்துட்டாரு டெஃபினிஷனுக்குள்ள பால் சாமுவல்சன் டெஃபினிஷன் இதனுடைய மேஜர் ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஸோ ராபின்ஸ் லைனல் ராபின்ஸ் மாதிரி சாமுவல்சனும் என்ன சொல்றாருனாக்க மீன்ஸ் வந்துட்டு ஸ்கேர்ஸ் பற்றாக்குறையாக தான் இருக்குது இன் ரிலேஷன் டு என்ன நம்மளுடைய தேவைகளை கம்பேர் பண்ணும்போது அந்த தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறதுக்கான ரிசோர்ஸஸ் வந்து நம்ம கிட்ட கம்மியாக தான் இருக்குது அந்த ரிசோர்ஸஸ் நம்ம ஆல்டர்னேட்டிவ் யூஸுக்கு பயன்படுத்த முடியும் நம்ம எது தேவையோ அதை நம்ம வந்து சூஸ் பண்ணணும் அப்படின்னு ராபின் சொன்னார்ல அதை தான் வந்துட்டு சாமுவல்சனும் வந்து சொல்றாரு பட் அதுல இருந்து இது வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறாரு என்ன மாதிரினாக்க டைனமிக்கா இருக்குது எப்படின்னா எலிமெண்ட் ஆஃப் டைம் இதுல வந்து கொண்டு வராரு ஸோ என்னன்னாக்கா நவ் அண்ட் இன் ஃபியூச்சர் ஃபியூச்சரை பத்தி வந்துட்டு சாமுவல்சன் சொல்றாரு ஸோ இதனால வந்து என்னன்னாக்கா அந்த தியரி ஆஃப் எக்கனாமிக் குரோத்தையும் வந்துட்டு இது கவர் பண்ணுது இந்த டெஃபினிஷன்ல அடுத்து சாமுவல்சன் டெஃபினிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பார்ட்டர் எக்கானமியில கூட இது வந்துட்டு அப்ளை ஆகும் ஏன்னா வித் ஆர் வித்தவுட் மணின்னு அதையும் நம்ம கொண்டு வந்துட்டாரு ஸோ பார்ட்டர் எக்கானமினா என்ன பணம் இல்லாம தமிழ்ல சொல்றதுன்னா பண்டம் மாற்று முறை அதாவது பணம் கொடுக்காம ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருளை வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது ஸோ அதையும் வந்துட்டு கொண்டு வந்துட்டாரு சாமுவல்சன் ஸோ அப்புறம் இன்னும் என்னன்னாக்கா அந்த டெஃபினிஷன்ல எக்கனாமிக்ஸோட வேரியஸ் ஆஸ்பெக்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் எது ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கன்சம்ஷன் இதுவும் வந்துட்டு இருக்குது ஸோ அப்புறம் சாமுவல்சன் வந்து எக்கனாமிக்ஸை வந்துட்டு ஒரு சோஷியல் சயின்ஸ் அந்த மாதிரி ட்ரீட் பண்றாரு ஆனால் அதே நேரத்தில் ராபின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது ஒரு சயின்ஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் பிஹேவியர் அப்படின்னு சொல்றாரு நீங்க இப்ப பாத்தீங்கனாக்க இது வரைக்கும் பார்த்த இந்த நாலு டெஃபினிஷன்ல வந்துட்டு சாமுவல்சனோட இந்த குரோத் டெஃபினிஷன் தான் வந்து மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்டரி ஒன்னா அக்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ பார்த்தாலே தெரியும் நம்ம வந்துட்டு எல்லா ஆஸ்பெக்டையும் வந்துட்டு அந்த டெஃபினிஷன்ல கொண்டு வந்திருக்கிறாரு ஸோ இதுதான் வந்துட்டு எக்கனாமிக்ஸ் பத்தினா ஒரு மோஸ்ட் சாட்டிஸ்ஃபேக்டரியான டெஃபினிஷன்னு சொல்றாங்க ஸோ இதுதான் இப்போதைக்கு கரண்ட்ல இருக்குது ஸோ இப்போதைக்கு அதில் அக்செப்ட் பண்ணிக்காங்க கிரிட்டிசிசம் எதுவுமே இல்லை கிரிட்டிசிசம் இருக்கலாம் பட் வந்து இருந்தாலும் கரண்ட்ல இதுதான் வந்துட்டு மாடர்ன் ஏஜ் டெஃபினிஷனாக இருக்குது ஸோ இதுதான் வந்துட்டு ஃபோர் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ் டூ டெஃபினிஷன்ஸ் போன வீடியோவில் பார்த்தோம் இது அடுத்த டூ டெஃபினிஷன்ஸ் நம்ம பார்த்தோம் ஸோ அடுத்தடுத்து லெசனில் இருக்கிற டாபிக்ஸை அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் Thank you. Bye. Bye.